ரஷ்யாவுக்கு எதிரான போரில் நாங்கள் தனித்து விடப்பட்டுள்ளோம் என உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உருக்கமுடன் தெரிவித்திருந்தார். மேலும் ரஷ்ய படைகளிடம் இருந்து நாட்டை பாதுகாக்க அனைத்து தரப்பு மக்களும் முன்வர வேண்டும் என்றும், ரஷ்ய படைகளுக்கு எதிராக களமிறங்கும் அனைவருக்கும் ஆயுதங்கள் வழங்கப்படும் எனவும் அறிவித்திருக்கிறார். இவ்வாறு எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாகவும் உக்ரைன் மக்களுக்கு கதாநாயகனாகவும் இருக்கும் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி யார்? இவரின் பின்னணி என்ன? பல நாடுகள் நேரடியாக ரஷ்யாவிடம் மோத தயங்கும் போது, ரஷ்யாவில் இருந்து பிரிந்த ஒரு சிறிய நாடான உக்ரைன் மட்டும் எப்படி இவ்வாறு எதிர்த்து நிற்கிறது? இதற்கு காரணமான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். உண்மையில் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு காலத்தில் ஸ்டாண்ட் அப் காமெடியனாக இருந்தவர். இதை நம்மால் நம்ப முடியவில்லை. ஆனால் ஒரு காலத்தில் நாடக நடிகராக வாழ்க்கையை தொடங்கியவர்தான் இந்த விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. 1978 சோவியத் யூனியனில் அங்கமாக இருந்த கிரிவி ரிஹில் பிறந்த விளாடிமிர் ஒலக்ஸாண்ட்ரோவிச் ஜெலன்ஸ்கி யூத பின்னணி குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஜெலன்ஸ்கியின் பள்ளி படிப்பு முதல் ஆரம்ப வாழ்க்கை முழுவதுமே ரஷ்ய மொழியை சுற்றித்தான் இருந்தது. பொருளாதாரம், சட்டம் என இரண்டு பட்ட படிப்புகளை முடித்திருந்தாலும் ஜெலன்ஸ்கிக்கு கலைகளிலேயே அதிக ஆர்வம். அந்த ஆர்வம் அவரை நகைச்சுவை நாடக குழுக்களில் சேர வழிவகுத்தது. கீவ் தேசிய பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருந்த போதே நாடகங்களில் பங்கேற்க தொடங்கினார் ஜெலன்ஸ்கி. பள்ளி படிப்பை முடித்த ஜெலன்ஸ்கிக்கு முதலில் ஒரு வழக்கறிஞர் ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருந்ததாம். அதற்காக கீவ் சட்டக்கல்லூரியில் சேர்ந்து பட்டமும் பெற்றிருக்கிறார். பிறகு நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் சில காலம் பணியாற்றியிருக்கிறார். ஆனால் உக்ரைன் மீது ரஷ்யா செலுத்தி வரும் ஆதிக்கத்தை கண்டு மனம் கொதித்த ஜெலன்ஸ்கி உக்ரைனை யாருடைய கைப்பாவையாகவும் இல்லாமல் சுதந்திரமான நாடாக மாற்ற வேண்டும் என சபதம் ஏற்றிருக்கிறார். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்த அவர், அவரது நண்பர்களுடன் சேர்ந்து 1995 குவார்டல் 95 என்ற ஒரு குழுவை தொடங்கியிருக்கிறார். இந்த குழுவின் வேலையே நாடு முழுவதும் பயணித்து உக்ரைனை அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுவிப்பது குறித்து பேசுவதுதான். இதற்காக ஜெலன்ஸ்கி மேடை மேடையாக ஏறி பேசியிருக்கிறார். ஆனால் அப்போது 20 பேர் கூடவில்லையாம். ஒரு கட்டத்தில் சோர்ந்து போன அவர், இனி மக்களிடம் பேசக்கூடாது, அவர்களை ஈர்க்க வேண்டும் என்கிற ஒரு உத்திகையை கையில் எடுத்திருக்கிறார். பல ஆண்டு அடக்குமுறைகளை கண்டு இறுகி போயிருந்த உக்ரைன் மக்களை சிரிப்பு என்கிற ஒரு கருவியை பயன்படுத்தி அவர்களிடம் மாற்றத்தை கொண்டு வர முடிவெடுத்தார். அதன்படி அவரது குழுவை குவார்டல் நாடக குழுவாக மாற்றிய அவர் ஊர் ஊராக சென்று மேடை நாடகங்களை போட்டிருக்கிறார். பிறகு தொலைக்காட்சி நாடகமாக அதனை மாற்றியிருக்கிறார். அதுவரை நாடகத்தை இயக்கி மட்டுமே வந்த ஜெலன்ஸ்கி தொலைக்காட்சி நாடகங்களில் பிரதான நகைச்சுவை நடிகராக தானே நடிக்க தொடங்கியிருக்கிறார். ஒரு நேர்மையான பள்ளி ஆசிரியர் உக்ரைன் அதிபராக பொறுப்பேற்றால் என்ன நடக்கும் என்பதுதான் அவரது நாடகங்களின் மையக்கரு. அன்றைய காலகட்டங்களில் ஊழல்வாதிகளாக இருந்த அமைச்சர்களையும் அரசாங்கத்தையும் தனது நாடகங்களின் மூலம் வெளிக்கொண்டு வந்தார் ஜெலன்ஸ்கி. ஜெலன்ஸ்கியின் நடிப்பும் நகைச்சுவை வசனங்களும் பட்டித்தொட்டி இயங்கும் அவரை பிரபலமாக்கியது. இதனால் அவருக்கென தனியாகவே லட்சக்கணக்கான ரசிகர்களும் உருவாக்கினர். ஒருபுறம் ஜெலன்ஸ்கிக்கு ரசிகர்கள் ஆதரவு பெருக, மறுபுறம் அவருக்கு அரசியல்வாதிகளிடம் இருந்து கொலை மிரட்டல்களும் வந்தன. அவரது நாடகங்களுக்காக பலமுறை அவர் மீது கொலைவரி தாக்குதல்களும் நடத்தப்பட்டது உண்டு. ஆனால் அதைக் கண்டு அவர் பயப்படவில்லை. அச்சுறுத்தலுக்கும் மிரட்டலுக்கும் நையாண்டிகள் மூலமாகவே பதிலடி கொடுத்து வந்தார். இதனால் ஆத்திரத்தின் அரசாங்கம் அவரது நாடகங்களுக்கு தடை விதித்தது. ஒரு நாடகமே அரசியல்வாதிகளுக்கு இந்த அளவுக்கு பயம் தருகிறது என்றால், நாம் ஏன் நேரடியாகவே அவர்களுடன் மோதக்கூடாது என்ற முடிவுக்கு ஜெலன்ஸ்கி வந்ததும் அந்த காலகட்டத்தில் தான். நண்பர்களுடனும் தனது ரசிகர்களுடனும் ஆலோசனை நடத்தி தீவிர அரசியலில் குதித்தார் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. சர்வன்ட் ஆப் தி பீப்புள் என்ற பெயரில் கட்சியை தொடங்கினார். அதற்கு முன்பு உக்ரைனில் இருந்த கட்சிகள் ஒன்று ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்தன, இல்லையென்றால் எதிராக இருந்தன. ஆனால் ஜெலன்ஸ்கி இந்த இரண்டு கொள்கை புறக்கணித்துவிட்டு மைய அரசியலை கையில் எடுத்தார். உக்ரைனுக்கு நல்லது செய்தால் ஆதரவு, ஆதிக்கம் செலுத்த நினைத்தால் எதிர்ப்பு, இது ஒன்று மட்டுமே அவரது கட்சியின் கொள்கையாக இருந்தது. அதுவரை இதுபோன்ற மாற்று அரசியலை பார்க்காத உக்ரைன் மக்கள் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிற்கு தங்களின் ஆதரவை வழங்கினர். முடிவு 2019 அதிபர் தேர்தலில் மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெற்றி பெற்று உக்ரைன் அதிபராக பதவியேற்றார். ஆரம்பத்தில் ரஷ்யாவிடம் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி
நெருங்கிய நட்புடன் இருந்து வந்தார். ஆனால் ரஷ்ய அதிபர் புதினோ உக்ரைன் நட்பு நாடாகவோ முழு சுதந்திர நாடாகவோ பார்க்க விரும்பவில்லை. தனக்கு கீழ் இருக்கும் ஒரு நாடாகவே தான் அவர் பார்க்க விரும்பியது. விளாடிமிர் ஜெலன்ஸ்கி எவ்வளவு முயன்றும் உக்ரைன் மீது ஆதிக்கம் செலுத்தும் முயற்சியை ரஷ்யா கைவிட மறுத்தது. ஆகவே ரஷ்யாவிடம் இருந்து சற்று விலகி நிற்பதுதான் உக்ரைனுக்கு நல்லது என்ற முடிவுக்கு வந்தார் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. அதே சமயத்தில் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற ஐரோப்பிய நாடுகளுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொண்டார். அந்த நாடுகளின் நிதி உதவியை உக்ரைனின் வளர்ச்சிக்காக முதலீடு செய்தார். கல்வித்துறையையும் மருத்துவத்துறையையும் சர்வதேச தரத்திற்கு உயர்த்தினார். உண்மையிலேயே இதற்கு முன்பு உக்ரைனில் இருந்த அதிபர்களின் காலகட்டத்தை விட விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆட்சியில் இருந்த 3 ஆண்டுகள்தான் உக்ரைன் வளர்ச்சியை பார்த்தது. ஆனால் ஜெலன்ஸ்கியின் இந்த போக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு பிடிக்கவில்லை. இதுநாள் வரை தனது காலடியில் இருந்த உக்ரைன் இன்று மேற்கத்திய நாடுகளின் ஒத்துழைப்புடன் வேகமாக வளர்வது அவருக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. எல்லாவற்றிற்கும் மேலாக நேட்டோ கூட்டணியில் இணைய போகும் அளவுக்கு உக்ரைன் சென்றது புதினுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது. அதனுடைய விளைவுதான் தற்போது உக்ரைன் போராக வெடித்திருக்கிறது. நாளை என்ன நடக்கப் போகிறது என்ற மனநிலையில்தான் உக்ரைன் மக்களின் நாட்கள் தற்போது போய்கொண்டிருக்கின்றன. ஓர் அதிபராக அல்ல, ஒரு உக்ரைன் குடிமகனாக சமாதான வாய்ப்புக்காக கெஞ்சுகிறேன். எங்கள் தேசத்தை பாதுகாப்பதில் நாங்கள் தனித்து விடப்பட்டுள்ளோம். எங்களுடன் நின்று போரிட யாரும் இல்லை. எங்களுக்கு நேட்டோ பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய யாரும் முன்வரவில்லை. எல்லோருக்கும் பயம். மாஸ்கோ என்ன வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளட்டும், ஆனால் உக்ரைன் தனது சுதந்திரத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது. மக்களுடன் நான் எப்போதும் துணை இருப்பேன் என்று அரசியல் அனுபவம் அதிகம் இல்லாத ஒரு தலைவராக அறியப்படும் ஜெலன்ஸ்கி இந்த விவகாரத்தில் தொடக்கத்தில் இருந்தே தனது முதிர்ச்சியான பேச்சுகளால் கவனம் ஈர்த்து வருகிறார். இவர் உக்ரைன் மக்கள் மனதில் பதிவு செய்திருப்பது என்னவென்றால், பிறருக்கு மண்டியிட்டு வாழ்வதை விட எதிர்த்து குரல் கொடுத்து சாகும் ஒரு நிமிடமே மேலானது என்பதுதான்.